பத்தாம் வகுப்பு விரிவானம் ஒருவன் இருக்கிறான் துணையின்றி வாழும் நிலை இறங்கத்தக்கது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும் அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர் அதில் மனிதம் துளிர்க்கும் என்கிறார் கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் என்ற கதையைச் சொல்லி தங்கவேலு என்பவரது வீட்டிற்கு அழையா விருந்தாளியாக வைந்திருக்கிறான் ஒரு வயிற்று வழிக்காரன் ஆம் அந்த வயிற்று வழிக்காரனின் பெயர் குப்புசாமி என்பது பின்னால்தான் தெரிய வருகிறது இந்த கதையை கண்டதுபோல் சொல்லிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அந்த குப்புசாமியின் உருவத்தை விவரிக்கிறார் வயது இருபத்தைந்து இருக்குமா எலும்பும் தோலும் உடம்பு எண்ணெய் காணாத தலை காடாக வளர்ந்து கிடந்தது சட்டையும் வேட்டி ஒரே அழுக்கு சட்டையில் ஒரு பொத்தான் கூட இல்லை என்று சொல்வதிலிருந்தே அந்த நிராதரவான அந்த குப்புசாமியின் நிலை நம் கண்முன்னே தெரிகிறது கையை அடிவயிற்றிலிருந்து எடுக்காமலேயே பெருமூச்சு விட்டபடி தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று அவன் கூறியதிலிருந்து வயிற்று வழியின் தாக்கம் அவனை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது தன்னுடைய மனைவியிடம் வயிற்று வழிக்காரன் வந்திருக்கிறான் போல் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியா என்று இவர் நகைத்தபடி கூற ஆசிரியரின் மனைவியோ அவனுக்காக இறங்கி பேசுவது ஆசிரியருக்கு எரிச்சலை ஊட்டுவதாகவே இருந்திருக்க வேண்டும் அவன் ஒரு பழைய தலையனையும் கிழிந்த போர்வையும் எடுத்துக்கொண்டு வந்து குப்புசாமிக்கு கொடுத்திருக்கிறான் தங்கவேலு அவனை அழைத்து கொண்டு வந்து நான்கு குடித்தனங்களும் பொதுவாக சிமெண்டு நடைபாதையில் படுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறான் இதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது பாவம் நோயாளியாக இருக்கிறான் கிடந்துட்டு போகட்டும் என்று தன் மனைவி கூறியதை கூட ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் அவருடைய மனைவிக்கு அக்கா பிள்ளைதான் தாய் தகப்பன் உறவு கிடையாது தங்கவெளியின் மனைவியான அவனுடைய சித்தியும் காஞ்சிபுரத்திலே உள்ள தாய்மாமன் ஒருவனும் தான் அவனுக்கு ஆதரவு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் தினக்கூலியாக ஒன்றையும் இரண்டும் ஊதியம் வாங்கிக் கொண்டு வேலை செய்து வந்தவன் வயிற்றுவெளி காரணமாக ஆறேழு மாதங்களாக வேலை இல்லை என்றவுடன் தாய்மாமன் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறான் அவ்வாறு விரட்டப்பட்ட குப்புசாமிதான் தான் தங்கவேலுவின் தஞ்சம் புகுந்திருக்கிறான் தங்கவேலுவின் மனைவி அவனுக்கு சித்தி இத்தனை கதையும் கேட்ட பின்பு தங்கவேலுவின் மனைவிக்கும் அவன் வந்திருப்பது பிடிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டான் தொலைகிற பீடை சீக்கிரமாக தொலையட்டும் என்று கதையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியரும் சொல்வதாக இருக்கிறது ஏன் இப்படி சொல்றீங்க அவன் நம்ம என்ன செய்கிறான் எதுக்கு ஒரு அனாதையை போய் இப்படியெல்லாம் சொல்லணும் என்று தன் மனைவி கண்டித்த போதும் இவரால் அதை சகிக்க முடியவில்லை சரி சரி புத்திமதி நல்லாத்தான் இருக்கு பேசாமல் போ என்று அவள் வாயை அடைத்து விட்டு அவளோடு பேச பிடிக்காமல் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆறாம் நாள் தங்கவேலு தான் சற்றும் எருபாராத அளவுக்கு அவனை அழைத்து கொண்டு சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிடப் போவதாக சொன்னதும் இவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லையா ஆம் போயிட்டு வாப்பா கடவுள் கிருபையால் சீக்கிரம் குணமடையட்டும் போயிட்டு வா என்று தான் பொய்யாக வாழ்த்தியதை கூட குப்புசாமி உண்மை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஆசீர்வாதத்திலும் நம்பிக்கை வைத்து கும்பிட்டதை நினைத்து நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல் இருந்ததாம் இவருக்கு தங்கவேலு டாக்ஸியில் அவனை ஏற்றிக்கொண்டு போனதும் பெரிய பாரம் நீங்கியதாக தன் மனைவியிடம் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார் அவனுக்கு ஆபரேஷனும் செய்யப்பட்டதான் அந்த நேரத்தில்தான் இக்கதையை கொண்டிருப்பவரே கண்ணீர் விடும்படியான சம்பவம் நடந்திருக்கிறது அன்று இரண்டாவது ஆதலால் விடுமுறையில் இருக்க தங்கவேலின் மனைவியோ போல யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன் இரு குழந்தைகளோடு பகல் காட்சி சினிமா பார்ப்பதற்கு பதினோரு மணிக்கே வரிசையில் நிற்கப் போய்விட்டாராம் குப்புசாமி இருக்கிறாரா என்று மதியம் ஒரு மணிக்கு கேட்டுக்கொண்டு வந்தார் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் குப்புசாமிக்கு வயதோ இருபத்தைந்து அந்த இருபத்தைந்து வயதை தேடி ஒரு முப்பது வயது வந்திருக்கிறது இவர் விசாரிக்கிறார் நான் காஞ்சிபுரம் தான் குப்புசாமி இருக்கிறாரா என்று கேட்டேன் குப்புசாமியா அப்படி யாரும் இல்லையே என்பது போல் இவருடைய கேள்வி இருக்க உள்ளே இருந்து வந்த மனைவி அந்த வயிற்று வழிக்காரன் பெயர் குப்புசாமியாக இருக்கலாம் ஆமாம் வவுத்து வலிக்கு மருந்து சாப்பிடணும் தான் இங்கே வந்தாரு என்று வந்தவன் கூறியதும் என்னப்பா விவரம் என்று கேட்க ஒரு விறகு வேலை செய்து வந்த பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் அந்த வீரப்பன் கட்டுற மேஸ்திரியிடம் சிப்பந்தியாக வேலை செய்பவன் அவன்தான் இவனை அனுப்பி குப்புசாமியை பார்த்து வருமாறு சொல்லியிருக்கிறான் காஞ்சிபுரத்துக்காரன் இதை சொல்லும்போது இவனுக்கு இப்படி ஒரு நட்பா இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்க ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த சமயத்திலேயே அப்போ நான் போயிட்டு வரேன் என்று சொல்லும் வீரப்பன் கொடுத்ததாக ஒரு கடிதத்தையும் மூன்று ரூபாய் பணத்தையும் கையில் கொடுத்தான் சட்டைப்பையிலிருந்து மூன்று ரூபாய் தாளை எடுத்து அந்த கடிதத்தை கொடுக்கவும் வாங்கிக் கொண்டார் இதை தங்கவெளிவிடம் கொடுத்தாலும் சரி அல்லது குப்புசாமியிடம் கொடுத்தாலும் சரி என்று அவன் சொல்லிவிட்டு நகர மனமில்லாமல் செல்லும்போது தன் இடது கையில் தொங்கிக் கொண்டிருந்த துணிப்பையிலிருந்து இரண்டு சாத்துக்குடி பழங்களை எடுத்துக் கொடுக்கிறான் என் பசங்களுக்கு நாலு பழம் வாங்கினேன் போகட்டும் இவர் ஆஸ்பத்திரியில் இருக்காரு நம்ம வேறு என்னத்தை செய்ய போறோம் என்று அந்த இரண்டு சாத்துக்குடி பழங்களையும் அதனோடு நிறுத்தாமல் உபயமாக ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றையும் எடுத்து குப்புசாமியிடமோ தங்கவேலுவிடமோ சேர்க்கச் சொன்னான் இந்த குப்புசாமிக்காக காஞ்சிபுரத்திலிருந்து கண்ணீர் வடிக்கும் அந்த வீரப்பன் அடடா என்ன வியப்பாக இருக்கிறது இவன் கொடுத்த கடிதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் கடிதத்தை வாசிக்கிறார் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருப்பது இந்த கதையை சொல்லிக் கொண்டிருப்பவருக்கு சாட்டையடியாக விழுகிறது ஆம் அந்த கடிதம் இப்படி அமைகிறது என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை சதா உன் ஞாபகமாகத்தான் இருக்கிறேன் கடவுள் அருளா நீ உடம்பு சௌக்கியமாகி வர வேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் கும்பிடுகிறேன் எனக்கு இப்போது வேலை இல்லை கொஞ்ச நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறேன் நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாக சொன்னான் இந்த வரியை படிக்கவும் தான் வந்தவன் பெயர் கட்டை தொட்டி ஆறுமுகம் என்பது தெரிகிறது உடனே ஓடி ஒருவரிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் இருக்கிறேன் நானே வரலாம் என்று பார்த்தேன் வந்தால் இந்த மூன்று ரூபாயும் பசுக்கு செலவாகிவிடும் உனக்கு சமயத்தில் உதவியாக இருக்கும் என்று நினைத்து நான் ரூபாயை செலவழித்துக் கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்து இருக்கிறேன் கொடுத்த பணமும் மூன்று ரூபாய் அதையும் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறான் கடன் வாங்கி நேரடியாக கொண்டு வந்தால் கூட பசுக்கு அந்த பணம் செலவாகிவிடும் என்று எதர்ச்சியாக வந்தவரிடம் அப்பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் எப்படிப்பட்ட நண்பன் இன்னொரு இடத்திலும் படம் கேட்டிருக்கிறேன் கிடைத்தால் நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன் உன்னை பார்த்தால் தான் நான் தின்னும் சோறு சோறாக இருக்கும் உன் நண்பன் காவீரப்பன் காஞ்சிபுரம் கடிதத்தை படித்ததும் அழுதே விட்டார் கட்டை தொட்டி ஆறுமுகம் சைக்கிள் வேலை செய்யும் குப்புசாமி வீட்டு வேலை சிப்பந்தி வீரப்பன் அடடா என்ன ஒரு முடிச்சு பாருங்கள் குளிக்கு மறைக்குள் போய் உண்மையிலே கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டார் அவர் தன் மனைவி வழக்கம்போல் இரக்கம் நிறைந்த குரலில் பாவம் என்றார் ஆம் ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்று பரவசத்துடனும் உணர்ச்சி பெருக்குடனும் சொல்லியிருக்கிறார் நாமும் தங்கவேலுவோடு வேலுவோடு இன்னைக்கு இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போலாமா என்று மனைவியுடன் கேட்க மனைவி மிகுந்த ஆச்சரியம் கொண்டார் ஆம் போலாமே ஒரு டஜன் சாத்துக்குடி வாங்கி கொண்டால் நல்லது சும்மாவா போவது தனியாக உட்கார்ந்திருந்த அவர் தன்னை நினைத்தே வருந்தியதையும் வெக்கப்பட்டதையும் விவரிக்கவே முடியாது ஆம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான் குப்புசாமிக்கு மட்டுமா எனக்குமே ஒருவன் ஆக அவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு பழங்கள் வாங்க கடை தெருவுக்கு போனதாக இந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கிற அவர் கூறியிருக்கிறார் ஆம் அன்பு என்பது அகழ்விளக்கு அந்த விளக்கால் நம் மட்டும் மட்டுமல்ல அது எரிந்தால் இந்த உலகமே ஒளிரும்